வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம், வாழ்த்துக்களும். அன்பானவர்களே, நமக்கு சில பெயர்கள் எல்லாம் குழப்பம் தருவனவாக இருக்கும். ஆனா எப்படி இருக்கு, எந்த அமைப்புல இருக்கு அப்படின்னு சொன்னா, இலக்கணத்துல ஒரு ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இடவாகு பெயர், தானியாகு பெயர் என்று இரண்டு இருக்கின்றது. ஒரு இடத்தின் பெயரை அந்த நபருக்கு குறிப்பார்கள். ஒருவர் எந்த துறையில் வல்லுநராக இருக்காரோ அவரை குறிப்பிடணும்னா அவர் ஊர் பேரை சொன்னா போதும். அந்த ஊர் பேர் சொன்னாவே அவர் ஞாபகம் வரும். அப்படின்னா அந்த ஊர் பேரே அவருடைய பேராயிடுச்சு. ஏதோ புரியாத விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப உங்களுக்கு எந்த பொருள் ரொம்ப சிறப்பானதோ அதை யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பேரு. அதே மாதிரி அவர் சிறப்பானவரா இருந்தா அந்த பொருளுக்கு அவர் பேரை சொன்னா அந்த பொருள். இதுதான் ரெண்டும் மாத்தி மாத்தி இருக்கிறது. ஏன் இப்ப இதெல்லாம் சொல்றேன் சொன்னா, இப்ப நாம உடம்புக்கு என்ன பேரு? உடம்புக்கு என்ன பேர்? மெய் என்று பெயர். இந்த உடம்பு மெய்யா பொய்யா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் பார்த்தோம் இது பொய் என்று. இது உண்மை அல்ல, இது பொய்யான ஒன்று, தற்காலிகமானது, தோற்றம் மட்டுமே உடையது. இந்த தோற்றத்திற்கு உள்ளாக இருக்கின்ற நிஜ பொருள் சுத்தவெளி. அதனால் இது தோற்றம் தானே தவிர பொருள் அல்ல. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு என்று சொல்வார். இந்த பிறப்புல நாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, எது உண்மையோ அதை தெரிஞ்சுக்காம பொய்யையே பாராட்டிட்டு இருக்கும். பொய் என்று தெரியாமல், அது முத்தாய்ப்பா அதையும் சொல்லணும். பொய்னு தெரிஞ்சா நாம ஏன் பாராட்டும்? இது பொய் என்று உணர்ந்து விட்டால் அதுக்கப்புறம் இதை பாராட்ட மாட்டோம். நம்ம பாராட்டுற விஷயம் மெய்யாக இருக்கும். அந்த மெய்யை பாராட்டும் போது இதுக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிடும். கார் குறிச்சி அருணாச்சலம்னு ஒரு நாதசுர மேதை இருந்தார். இப்ப அவரை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? கார் குறிச்சி வர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கார் குறிச்சி வர்றாரு. மதுரை சோமு சங்கீத வித்வான் இருக்காரு. அவரு மதுரை கச்சேரி. மதுரை கச்சேரின்னா மதுரை சோமு கச்சேரின்னு அர்த்தம். இப்ப அவங்க சோமுன்ற பேரோ அருணாச்சலம்ன்ற பேரும் முன்ன வரல, அவங்க ஊர் பேரு வரும். இடவாக பெயர் அப்படின்ட்டு பெயர். அதுவே வந்து இப்படி தலைகளை மாத்தி இருக்குன்னு வச்சுங்க. நேரு காந்தி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஃபாரின்ல இருக்கிறவங்க நேருன்னு பேர் சொன்னதை எல்லாம் நினைப்பாங்க. இந்தியாவை நினைப்பாங்க. அப்ப ஒரு தனி மனிதருடைய பேரு நாட்டுக்கே வந்துச்சு. அதாவது அதுதான் தானியாக பெயர். இடவாக பெயர், தானியாக பெயர்னு தமிழ்ல இலக்கணம். அதன்படி பாத்தீங்கன்னா இங்க மெய் பொய்யா இருக்குது, பொய் மெய்யா இருக்கு. இப்ப இதுக்கு மெய் என்று எதுக்கு பெயரு? பொய்யான உடம்புக்கு மெய்ன்னு ஏன் பெயர் கொடுத்தாங்க? உள்ள மெய் வச்சிருக்கு. இப்போ ஒரு டம்ளர்ல நெய் வச்சிருக்கீங்க, அந்த டம்ளர் எடுத்துன்னு வா சொல்லுவீங்களா, நெய் எடுத்துன்னு வா சொல்லுவீங்களா? நெய் எடுத்துட்டு வான் தான் சொல்லுவோம், டம்ளர் எடுத்துட்டு வான்னு சொல்றது இல்ல. ஆனா நெய்யை எப்படி எடுத்துட்டு வரணும்? டம்ளரை தான் எடுத்துட்டு வரணும். டம்ளர் எடுத்துட்டு வந்தா அது உள்ள நெய் இருக்கு. தமிழ் கிராமர் நடத்தினோம் இப்ப ரொம்ப போர் அடிக்குதா?
காலையில இந்த மாதிரி பண்றாரு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. மெய் என்று பெயர் உடம்பு, மெய் என்று பெயர் உடம்புக்கு, ஆனா இது பொய், உடம்பு பொய்ன்னு இப்ப கூட நாம ஃபுல்ல தவம் பண்ணதே அதைத்தான் நிரூபிக்கிறதுதான், பொய் என்று நிரூபிப்பதற்கு. அப்ப பொய்யா இருக்கிற இதுக்கு மெய் என்று ஏன் பெயர் வச்சோம்னா உள்ள மெய் இருக்கு. மெய் உள்ள இருக்கிறதுனால அதை சிறப்பிச்சு மெய் என்று இதற்கு பெயர் சொல்லுகின்றோம். உள்ள இருக்கிற பொருளை வச்சு பெயர் சொன்னோம்னா அது தானியாக பெயர், இருக்கிற இடத்தை வச்சு பொருளுக்கு பெயர் சொன்னோம்னா அது இடவாக பெயர். திருள்ள கத்திரிக்காய் வித்துட்டு போறான், அவன் பேரு முனுசாமின்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு முனுசாமி கத்திரிக்காய் வித்துட்டு போறான், முனுசாமி என்ன கூப்பிடுறவன என்னன்னு கூப்பிடுவோம், கத்திரிக்காய்னு ஒண்ணு, ஏ கத்திரிக்காய்னு தொட போகிறவனா தான் ஏ தொட போகிறேன் அப்படிதான் சொல்லுவோம். விளக்குமாறு இருக்கிறவன என்ன சொல்லுவோம், விளக்குமாறு நெல் அப்படி, விளக்குமாறு அவன் பேரா இல்ல. அப்படி இந்த பொய்யான இந்த பொருளை உள்ள மெய் இருக்கிறதுனால மெய் என்று பெயர் சொல்லுகின்றோம். ஆள் பேரை சொல்லி ஊரை சொன்னா அது இட, ஆள் பேரை சொல்லி ஊர் பேர் சொன்னா அது தானியாக பெயர், ஊர் பேர் சொல்லி ஆளை சிறப்பிச்சோம்னா, ஊர் பேர் சொல்லி ஒருத்தர் அடையாளம் காமிச்சோம்னா அது வந்து இடவாக பெயர். இந்த இடத்தின் பெயர் இவருக்கு ஆகி வந்தது. அது மாதிரி உள்ள இருக்கிற மெய் என்ற பொருளுக்கு தான் நாம மெய் என்று பெயர் சொல்லுகின்றோம். இந்த பொய்யான உடம்பு புரிஞ்சிச்சுங்களா? அது இல்ல குழப்பமாவே இருக்கா? ஏ நல்லா புரியுதுங்க. ஆமா, பொய்க்கு மெய் என்று பெயர் சொல்லுகின்றோம். ஏன்னா உள்ள மெய் இருக்குது என்பதை முக்கியத்துவம் கொடுத்து அதனால் நோக்கி நாம நகர்வதற்காக உள்ள இருக்கிற பொருள் டம்ளர் எடுத்துன்னு சொல்லாம நெய் எடுத்துன்னு சொல்ற மாதிரி அவ்வளவு புரிஞ்ச போதும். இப்ப இந்த மாதிரி பெயர் மாற்றங்கள் நீங்க சுலபமா புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி தான் நம்ம சொல்றோம். மாத்தி சொல்றோம்னா பொய் சொல்றோம்னு அர்த்தம் இல்ல. எதுக்கு சிறப்பிக்கணுமோ, சிறப்பு எதுக்கு தரணுமோ, பெருமை எதுக்கு தரணுமோ அதுக்கு தரத்துக்காக. இந்த உடம்புக்கு பெருமை இல்ல, பெருமை இல்லைன்னு நான் சொல்றது வந்து அது உள்ள இருக்கிற மெய்ப்பொருளுக்கு தான் சிறப்பு. அந்த மெய்ப்பொருளை உணர்த்ததுக்காக இந்த பொய்யான பொருளுக்கே மெய் என்று பெயர் வைத்திருக்கிறோம். உடம்பு பொய்யானது, ஆனால் அது மெய்ப்பொருளை தாங்கி கொண்டிருக்கின்றது. இந்த உடம்பு எப்படி வந்தது? நீங்க ஒருத்தருக்கு வீடு கட்டி தரீங்க, எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க? சந்தோஷப்படுவாங்களா மாட்டாங்களா? சந்தோஷப்படுவாங்க. இப்ப நமக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கானே ஒருத்தன், நீங்க சந்தோஷப்பட்டீங்களா? இரும்பு கர்டர் கொடுத்து ஜல்லிலாம் போட்டு கான்கிரீட் ஆக்கி ஒரு கட்டிடம் கட்டுற மாதிரி தானே, பஞ்சபூதங்களை பயன்படுத்தி ரத்தமும் சதையும் எலும்பெல்லாம் கருடரு, சதையெல்லாம் சிமெண்ட் கட்டடம், இடையில ஓடுற ரத்தம் நின்று நீர் இதெல்லாம் வந்து திரவங்கள், இதை கலக்கிறதுக்கான லிக்விட்ஸ். அப்படி செஞ்சிருக்கு உடம்பு. இதுக்கு வீடு கட்டியாச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு வாய்ப்பு வாசல் வரணும், வேணும். அப்புறம் உள்ள போற வழி வேணும், வெளியே போற வழி வேணும், அதெல்லாம் வச்சிருக்கு. 9 துவாரங்கள், சாளரங்கள். சாளரம் என்ன தெரியுமா? விண்டோஸ்.
இப்படி அடுக்க பார்த்து எல்லாத்தையும் செஞ்சிருக்கு. ஒரு கட்டடம், இது ஒரு பில்டிங், இதுல யார குடி வச்சிருக்கு? யார் குடி இருக்கிறதுக்கு இந்த வீடு? கட்டினவங்க குடியிருக்கிறதுக்கு தான். கட்டினவங்களே குடியிருக்கிறதுக்கு தான். இப்ப இந்த வீட்டை கட்டி கட்டினவங்க குடி வந்துட்டாங்க, ஆனா இத நாமன்னு சொல்லிட்டு அங்கதான் குழப்பமே வருது. அந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதும், அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை. லைஃப் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுது, வெறும் ஆனந்தத்தை தவிர வேற எது. இந்த வார்த்தைகளால சொல்லி விளக்குற போது, அதுவும் கிராமர் சொல்ற போது, இலக்கணம் அந்த காலத்துல இலக்கணம் படிச்சு ஞாபகம் வந்துட்டு போரடிக்கு தான் செய்யும். ஆனா கொஞ்சம் அமைதியா திங்க் பண்ணி புரிஞ்சுக்கோங்க, இது இறைநிலை அமைத்த வீடு, இறைநிலையே குடும்பம் இருக்கிறதுக்கு தான். அப்ப இந்த இறைநிலை தான் இதுல கொடுத்தனும் பண்றது. அதை நான் என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம். நான் என்று சொல்லிக் கொள்ளும் போது இறைநிலை குடியிருப்பதைத்தான் நான் என்று சொல்லுகிறோம் என்ற உணர்வோடு சொன்னா ஒண்ணும் இல்லை, தப்பு இல்லை. அந்த உணர்வு இல்லாம வேற யாரும் இல்லை, நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா தப்பாயிடும், வாழ்க்கை விட முடியும். இப்ப இன்னைக்கு தவம் இந்த சிந்தனை ஒரு ரெண்டுத்தையும் நீங்க திரும்ப திரும்ப நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு அமைதி நிலை வரும். ட்ரை பண்ணி பாருங்க, வாழ்க்கை விட முடியும்.